நம்ம வந்து எங்களுக்கு பெரியாரை பேச வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எங்கள் கோட்பாடு தனி, எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க தலைமை தனி, தத்துவம் தனி. ஆனால் இவர்கள் பெரியாரை பற்றி பேசுவார்கள், பெரியாரை பற்றி எழுதுவார்கள், பேசுவார்கள் எழுதுவார்கள், ஆனால் பெரியார் பேசியதை பேசுவார்களா? இன்னைக்கு கடவுள் மறுப்பை பேசுவார்களா? பெரியார் சாதி ஒழிப்பை பேசியிருக்கட்டும், அந்த சாதி ஒழிப்பை இவர் பொது மேடையில் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். தேர்தல் வரும்போது ஐயோ நாங்கள் இந்துக்கள், 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள். யார் சொன்ன? நாங்களா? நாங்கள் தமிழர்கள், எங்கள் சமயமே வேறு என்று நாங்க பேசுறோம். இப்ப எங்க ஐயா மருத்துவ பாசரின் தலைவராக இருக்கிற திருமால் செல்வன் வந்து மொரிசியஸ் போறார். அங்க போனா நம்ம தமிழர்கள் நிறைய அடர்த்தியா வாழ்கிறார். உங்க மதம் என்ன, உங்க சமயம் என்ன? நாங்கள் தமிழ், தமிழ் தான் எங்க சமயம். அவன் இந்துனா? அது அது எங்கதில்லை. அப்படின்னு அது அது ஆரிய சொல்ல அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அதை நம்ம மேல சுமத்தப்பட்டுருச்சு. அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, சாதி மத வேறுபாடெல்லாம் கிடையாது, நாங்கள் பெரியார் கருத்தியலை பின்பற்றி வந்தவர்கள். அப்படிலாம் பேசியிருக்கணும். பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு வீரர் எப்படி, ஒரு ஒரு தலைவர் எப்படி பிஜேபி வந்துடும் அது எப்படி? இப்ப நான் சொல்றேன், வராது, வர விடமாட்டோம் அப்படிதான் சொல்லணும். பிஜேபியின் தேவை இந்த நிலத்தில் இருக்காது, பிஜேபி வந்துதான் இந்த இதை செய்து முடிக்க முடியும் என்கிற அந்த நிலை தமிழக மக்களுக்கு உருவாகாது, அப்படி ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படிதானே சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். நாகர்கோயில் 11 இடம், அது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு 11 ஓட்டு தான், ஆனால் 24 ஓட்டு விழுந்திருக்குது, அதுல திமுக காரங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. யாராவது இந்த வாடகை வாய்கள்லாம் பேசணும்ல, அதை எதையா பேசணும்ல, எப்படி இருக்கு? பேர் அப்ப எங்க கட்சி பிள்ளைகள் போய் அங்க பிஜேபி காங்கிரஸ் இருக்கு. ஒருத்தன் இனத்தின் எதிரியா இருக்கான், ஒருத்தன் மனித குலத்தின் எதிரியா இருக்கான். யாருக்கு போடுறோம் தெரியாம அழுதுகிட்டே நம்ம பிள்ளைய வெளியில வருது. நாங்க பிடிஎம்னா அப்ப நீ யாரு? இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற நீ யாரு? பல இடங்களில் திமுக அதிமுக பாரதிய ஜனதாவை எதிர்த்து போடவே இல்லை. அந்த இடங்கள்ல தான் நாம நின்று போட்டு அவங்கள வென்றிருக்கோம். இங்க நின்று வென்ற உமானந்துங்கிற அம்மாவுக்கு வந்து காங்கிரஸ் கொடுத்துருது. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட போய் அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேலை செய்யல. இது திட்டமிட்டு ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொல்றது போல நம்முடைய வேரை வேரை அழிக்கிறார். தமிழருக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். எந்த பெருமையும் பேச விட்டுறக்கூடாது. பெரியாருக்கு பின் திராவிட இயக்கத்தின் வரலாறு தான் தமிழினத்தின் வரலாறு என்று நிறுவ பார்க்கிறார். 50,000 ஆண்டுகளுக்கு முத்த ஒரு இனத்தின் பெருமை இருந்து 50 ஆண்டுகளுக்குள்ள சுருக்குறது, 100 ஆண்டுகளுக்குள்ள அடைக்கிறது, அப்படி இதுதான் உனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஐயா பெரியாருக்கு எத்தனை இடங்கள்ல சிலை இருக்கு, ஆனா அயோத்திதாசருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு எத்தனை இடத்துல சிலை இருக்குது? எல்லா இடங்களிலும் எம்ஜிஆருக்கு சிலை இருக்குது, பெரியாருக்கு சிலை இருக்குது, எல்லாருக்கும் சிலை இருக்குது. ஆனால் நமது பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு தலைநகரில் சிலை இருக்கா, அல்லது மருதுபாண்டிகளுக்கு இருக்குதா? நம்ம இங்கே வணக்கம் செலுத்தணும்னா சிவகங்கைக்கு தான் போகணும், காலாறுகளுக்கு தான் போகணும். எந்த பெருமையும் தமிழனுக்கு விட்டு விட்டுறக்கூடாது, அவனுக்கு இருந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு அழிக்கிற போக்கை தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம். அதை பதிவு செய்யணும்ல, இல்லைன்னா என்னன்னா பெரியார் தமிழர்னே நினைச்சு ஒரு தலைமுறை வந்து முதலமைச்சரே சொல்லிட்டாருப்பா பெரியார் தமிழர். இவர் தமிழர் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் தமிழர் இல்லை என்று அர்த்தம். அதுக்கு பொருள் அதுதான், அதுதான் அப்படித்தான் சொல்லணும்.
நீங்க பெரியாரை தமிழராக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது திராவிடராக கூட வச்சுக்கிறீங்க. பெரிய தம்பி கேட்டார்ல கலைஞர் தமிழரா அப்படின்னா அப்ப அதுல பிராமணர் வந்துருவாரா? ஏதா தமிழர் என்றால் பிராமணர் வந்து இணைஞ்சிருவாருன்றீங்க. நாங்க நாம் தமிழர்னு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தர் வரலையே, வந்து இணையலையே. அவங்க எல்லாம் அவங்க எங்களை வந்து செப்பரேட்டிஸ்ட், எங்களை வந்து தனிநாடு கேட்கிறவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நீங்க நுட்பமா இந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். பீகார்ல இருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர் இந்து இந்தியரா இருக்கிறார். குஜராத்ல இருந்து ஒருவர் வந்தால் அவர் இந்து இந்தியரா இருக்கிறார். நம்மளே இந்தியர்னு சொல்ல இந்தியர். ஆந்திராவில இருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், அவர் வந்து திராவிடர் ஆயிடுறாரு. இங்க தமிழ் இங்க வந்து தமிழர் ஆயிடுவார். எல்லாருமே இங்க கேரளாந்து வந்தா இங்க தமிழர் ஆயிடுவார். ஆனால் இந்த நிலத்தில் இருந்து போற தமிழன் மட்டும் எங்க போனாலும் தமிழன் தான். அது கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, பீகார் போனாலும், குஜராத் போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும் அது வந்து தமிழன் தான். அதுதான் புரட்சி பாவலர், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறது. அது திட்டமிட்டு பேசும்போது மாநாட்டுக்கு அழைக்கும்போது தமிழ் இனமே திரண்டு வாங்கிறது, தேர்தலில் வென்றுட்டா திராவிட இன ஆட்சி அப்படிங்கிறது. ஒன்று ஏதாவது ஒன்றா இருங்க, சில இடங்களில் நடுநிலை வைக்கிறது, உக்களிப்பட்டிருக்கல நடுநிலை, ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு இல்லை இந்த ஓரத்தில் நில்லு, நடுவாள் நீனா லாரியில் அடித்து செத்து போயிடுவேன். இது எதாவதும் நான் நடுநிலையில் நிற்கிறியே, ஒன்று அந்த பக்கம் போகல இந்த பக்கம் போப்பா, ஏதாவது ஒன்று தானே, ஒன்று வெள்ளக்காரன் பக்கம் நில்லு இல்லை காந்தி பக்கம் நில்லு இல்லை சுபாஷ் பக்கம் நில்லு, ஏதாவது ஒன்று நில்லு. அது மாதிரி பல குழப்பங்கள் பல கோளாறுகள், இது சிரிக்கிறதா வேதனைப்படுறதா இருந்து தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்குது. என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி உங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு என் மக்கள் வாக்கு செலுத்தலை. நீங்கள் கொடுக்குற காசு உண்மையிலேயே நீங்கள் தூய அரசியல் தலைவர்கள் என்றால் உங்கள் வேட்டி சட்டை வெள்ளையாக இருக்கு, உங்கள் சிந்தனை உள்ளமெல்லாம் வெள்ளையாக இருக்கா நீங்கள் ஒரு தடவை கேட்டுப்பாரு. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியுமா? அது நாம் தமிழ பிள்ளைகளை எதிர்த்து வெல்ல முடியுமா? எங்களை வீழ்த்திடுவேல நீங்க காசு கொடுக்காம, நீங்க உங்க கோட்பாட்டை சொல்லி நீங்க பல முறை ஆண்டு இருக்கிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் 22 ஆண்டு திமுக, இப்ப நீங்க ஒரு 5 ஆண்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்க. இந்த இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு பண்ணியிருக்கோம், திருப்பி நாங்கள் வந்து இதையெல்லாம் செய்வோம் சொல்லிட்டு வாக்கு இல்லைங்க. 29 ஆண்டுகள் தான் நமது பாட்டன்கள் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் சேர்ந்து 29 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காங்க. அதில் இந்த நாட்டை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுது. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமை, நம்ம தன்னுரிமைங்கிறோம், அவங்க சுயாட்சிங்கிறாங்க. எந்த மாநில உரிமையை இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்? காலையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து, முதல்வர் அவர்கள் வந்து, நமக்கு கொரோனாவுக்கு நிதி கட்டம் தரல, நமக்கு ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தரல சொல்றாரு. மாலையில் தம்பி உதயநிதி அவர்கள் வந்து, மாநில உரிமையிலேயே நாங்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்கோங்கிறாரு. எப்ப அவர் காசை தரலைங்கிறாரு, நீங்க வாங்கி வாங்கி நாங்கள் தான் பாதுகாத்து வச்சிருக்கோம்னு எல்லாமே பாருங்க. ஒரு ஒரு முதல்வர் நாட்டின் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ஒரு பதவியில் இருக்கிற சொல்றாரு, நீங்க இந்த கூட்டுறவு வங்கியில வந்து நகையெல்லாம் அடமான வைங்க, திராவிட மாடல் ஆட்சிக்கு சொல்றேன், நகையெல்லாம் அடமான வைங்கன்னு உதயநிதி அவர்கள் சொன்னதை கேட்டு பல பேர் ஓடி போய் அடமான வச்சிட்டான். நாங்க வந்தோம்னா நகை கடனை ரத்து பண்ணிடுவோம். இப்ப அந்த பயவரை வட்டி கட்ட முடியாம தில்லாடிட்டு இருக்கான், நகையை மீட்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஓடி போய் அவன் சும்மா இருந்தாலும் பேசாம இருந்திருப்பான், ஏ அவரே வைக்க சொல்றாரு, வந்துட்டாங்கன்னா நகைக்கடனை ரத்து பண்ணிடுவாங்கன்னு போய் வச்சு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த நகைக்கடனைலாம் தள்ளுபடி பண்ணுறீங்களே அதை ஏன் பண்ணலை அப்படின்னா, அது வந்து அது பாருங்க, சில பேர் வந்து போலி நகையை வைத்து கடன் பெற்றுட்டாங்க, சில பேர் வெறும் பொட்டலத்தை கொடுத்து கடன் பெற்றுட்டாங்க. இப்போ போலி நகையா உண்மையான தங்க நகையான்னு பார்க்காம கடன் கொடுத்த அதிகாரி தவறா? பொட்டலத்துக்குள்ள என்ன இருக்குன்னே பிரிச்சு பார்க்காம பொட்டலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நகைக்கு கடன் கொடுத்த அதிகாரி தவறா? நீங்க வந்து நான் பேசலாம்,
ஒரு முதலமைச்சர் எந்தெந்த வங்கியில பாப்பி கடன் பெற்றிருக்கான், கடன் பெற்றவன் முகவரி எழுதி கொடுத்தானு வாங்கியிருப்பான், அவனை கூப்பிட்டு விசாரிப்பான். அந்த நேரத்தில் வங்கியில் கூட்டுற வங்கியில் அதிகாரியா இருந்தவன் யாருப்பா? போலி நகைக்கு கடன் கொடுத்தவன் யாரு? வெறும் பொட்டலத்தை வாங்கி போட்டு கடன் கொடுத்தவன் யாரு? அவன் மேல எதுவும் விசாரணை இருக்கா, நடவடிக்கை இருக்கா? ஆனால் இவர் என்ன சொல்றாரு? இதுதான் திராவிட மாடல். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்.